கர்த்தருடைய நாமத்தை மீண்டும் நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. பொதுவாக லெந்து காலங்களில் சிலுவை சம்பந்தமான, சிலுவையோடு தொடர்புடைய நிறைய காரியங்களை நாம் தியானிக்கிறது வழக்கம். எனவே இந்த லெந்து காலங்கள் சிலுவை சம்பந்தமான விஷயங்கள் அதிகமாக சிறப்பாக பார்க்கப்படும், அதிகமாக பேசப்படும், சிந்திக்கப்படும். இந்த நாளில் கூட சிலுவை தொடர்பான சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று கொரிந்தியர் 1 17 வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது சிலுவை வீணாக போய்விடக்கூடாது. சிலுவை என்ன செய்யவிடக்கூடாது? யாருடைய வாழ்க்கையிலும் வீணாக போய்விடக்கூடாது. அதாவது சிலுவையின் மூலமாக என்ன செய்யப்பட்டதோ அது அனுபவிக்கப்படாமல் போயிடக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு மேக் யூஸ் ஆஃப் த பெனிஃபிட் கம்ஸ் த்ரூ கிராஸ். சிலுவையின் வழியாக வருகின்ற அந்த நன்மைகளை நாம் அடையாமல் போய்விடக்கூடாது. கிறிஸ்தவர்கள் மத்தியில் சிலுவை தொடர்பான ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்குது, ஒரு உயர்ந்த பார்வை இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் கிறிஸ்தவர்களுடைய அடையாளமாக பார்க்கப்படுவது எது? இந்த சிலுவை தான். சிலுவையையும் கிறிஸ்தவர்களையும் தொடர்புபடுத்தி பார்க்கிறது இயல்பான ஒன்றாக இருக்கிறது. பல கிறிஸ்தவர்களுடைய மத்தியிலும் பார்த்தீங்கன்னா அந்த சிலுவை தோற்றங்களுக்கு, இந்த சிலுவையினுடைய வடிவங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கும். ஏன்னா இந்த தோற்றங்கள், இந்த வடிவங்கள், இந்த சிலுவை சொரூபங்கள், இவைகள் நம்முடைய வாழ்க்கையோடு இணைக்கப்படுகிற பொழுது, அவற்றோடு நம்முடைய மனதை இணைக்கும் பொழுது அது நமக்கு பெரிய நன்மையை கொண்டு வரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அநேகர் இடத்துல. உண்மைதானே? ஆமாம். அதனால தான் பல்வேறு விஷயங்களில் நாம் அந்த சிலுவை வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதாவது சிலுவையினுடைய தோற்றத்தை, சிலுவையினுடைய வடிவத்தை, சிலுவையினுடைய அந்த காட்சி, அதாவது ஹவ் இட் இஸ் லுக்கிங் கிராஸ், அப்படி தானே? அப்போ அதோடு நம்ம இணைக்கிறோம். இந்த சிலுவையோடு நம்ம இணைத்து பார்க்கும் பொழுது பை தட் வி பிலீவ் தட் வி கேன் ஹாவ் சம் பிளெஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் காட். ஆனால் ஒரு உண்மை என்னவென்றால், இன்றைக்கு அநேகர் சிலுவை என்கின்ற வடிவத்தை, சிலுவையின் தோற்றத்தை, சிலுவையினுடைய அந்த காட்சியை, காட்சி என்ன, அதாவது அதனுடைய தோற்றம், அந்த காட்சியை பார்த்து நம்ம விசேஷமாக நினைத்து இவைகளால் ஆசீர்வாதம் வரும் என்று எண்ணுகிறோம். எனவேதான் கிறிஸ்தவருடைய இல்லங்களில் எல்லாம் எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிலுவை அடையாளம் இருக்கும், அப்படித்தானே? தாங்கள் உபயோகிக்கின்ற பொருட்களிலே இந்த சிலுவை அடையாளத்தை, வடிவத்தை வைத்திருப்பார்கள். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தாங்கள் அணிகின்ற ஆபரணங்களில் அவசியம் ஒரு சிலுவை அடையாளத்தை வைத்திருப்பார்கள். ஆண்களும் தாங்கள் அணிகின்ற அந்த செயின், இன்னும் வேறு சில ஆபரணங்கள், இதுக்கெல்ல அந்த சிலுவையை இணைத்திருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த சிலுவையினுடைய அந்த அடையாளம் வந்து இணையும். எங்கள் அம்மா அந்த காலத்தில், எங்கள் சின்ன வயசில் இருக்கிறவங்க பார்த்துருக்குறேன், சமைக்க போகும் பொழுது அரிசியை, தண்ணியை கொதிக்க வச்சு அந்த அரிசியை போடுறவங்கள ஒரு சிலுவை போடுவாங்க. உங்கள் அம்மா அப்படி தான், வெரி குட். அப்போ நான் பார்ப்பேன், என்ன இப்படி அரிசி போட போகிறாங்க, ஒரு கிராஸ், அவங்க நினைக்கிறாங்க ஒரு சிலுவை குரூஸ் அடையாளம் போட்டால் கொஞ்சம் சாதம் எக்ஸ்ட்ராவாக வர்றோம் அப்படின்ட்டு. ஆனால் எத்தனை அரிசி உள்ளே விழுந்தோ அத்தனை சாதம் என்ன செய்யும், அதுக்கு தான் வரோம். இருந்தாலும் ஒரு நம்பிக்கை. அப்போ அதுபோல் இந்த நெட்டியில் என்ன பண்ணுறது, ஒரு சிலுவை. இப்போ கத்தோலிக்க கிறிஸ்தவ மத்தியில் பார்த்தீங்கன்னா அந்த இப்படி ஒரு அடையாளம் போடுறது சர்வசாதாரணமாக நடக்கும். ஆக பிற சில வீடுகளில் பார்த்திங்கன்னா சிலுவை படம் இருக்கும். ஒரு சிலுவை படம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வீட்டை பார்க்குறது ரொம்ப கடினமாக இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஏதாவது ஒன்று டிஃபிகல்ட்டி, ஒரு நெருக்கடி இருந்துச்சுன்னா ஒரு சிலுவை தோற்றத்தை அந்த இடத்துல கொண்டு வருகிற பொழுது அதனால் அந்த நெருக்கடி கொஞ்சம் நீங்கும் என்று என்ன செய்வார்கள், நினைப்பார்கள். யாராவது ஒரு செத்து போனாலும் நம்ம என்ன தான் வைக்கிறோம், கடைசியாக நம்ம செய்கிற வேலை என்ன, சிலுவை தான் வைக்கிறோம். குழந்தை பிறந்தாலும் என்ன செய்கிறோம், ஒரு கிராஸ் போடுறோம். கடைசியில் ஒரு தடவை வந்து அடக்கம் பண்ண போட்டாலும் அங்கேயும் என்ன பண்ணுறோம், அந்த பாடி என்ன பண்ணுறோம், தட் இஸ் ஃபினிஷ்ட், மங்களகரமாக அந்த பாடி என்ன செய்யட்டும், அழியட்டும், அப்படி என்ன பண்ண, இது ஒரு உணர்வுக்காக என்ன செய்கிறோம், செய்கிறோம். ஆனால் பல நேரங்களிலே உணர்வுகள் உண்மைகளாக மாறிவிடுகிறது. ஒரு ஃபீலிங், ஒரு ரிலீஜியஸ் ஃபீலிங், இது ஒரு நார்மல், எந்த ஒருவருக்கு வரும். ஆனால் அநேகருக்கு இதன் மேல் நம்பிக்கை வந்து விடுகிறது. ஒரு பொருளிலே அந்த சிலுவை அடையாளத்தை வைத்தால், ஒரு ஆவணத்தில் ஒரு சிலுவை அடையாளத்தை வைத்தால், இல்லை ஒரு சிலுவை காட்சியை வைத்தால், அதனால் வந்து நமக்கு ஒரு நன்மை நடக்கும்,
இல்லைன்னா ஒரு தீமை நடக்காமல் போகும் அவ்விதமாக நம்பிக்கை வருகிறது. இது என்னவாக மாறிவிடுகிறது என்று சொன்னால், சிலுவையின் மூலமாக உருவாக்கப்பட்ட தேவ ஆசீர்வாதங்களின் அடிப்படையில் காரியங்களை பார்க்காமல், அந்த சத்தியத்தின் அடிப்படையில் பார்க்காமல், இது ஒரு சிலுவை அந்த ஒரு தோற்றத்தின் அடிப்படையில் நன்மைகளை எதிர்பார்க்கிற ஒரு அனுபவம் வந்து விடுகிறது. சரி, இதில் என்னங்க தவறு? ஏதோ அவங்க ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணுறாங்க, சரி ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஒரு சிலுவையை போடுறாங்க, ஒரு படத்தை வச்சுருக்கிறாங்க, ஒரு தோற்றத்தை வச்சுருக்கிறாங்க, ஒரு சொரூபத்தை வச்சுருக்கிறாங்க, இதில் என்ன தவறு? ஒன்றும் தவறெல்லாம் கிடையாது. பிரச்சனை என்னவென்று சொன்னால், பல நேரங்களிலே இந்த வடிவங்களுக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவத்தை இந்த வடிவங்களுக்கு பின்னால் இருக்கிற சத்தியத்துக்கு என்ன செய்யறதில்ல, கொடுக்கறதில்ல. இந்த வடிவங்களோ இந்த ஃபீலிங்ஸோ நமக்கு என்ன செய்யாது, ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. நீங்கள் உங்கள் ஆபரணங்களை சிலுவையை வரைஞ்சிக்கிறதுனால உங்களுக்கு வேணால் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வு இருக்கும், நாம் ஒரு ரிலிஜியஸ், நாம் ஒரு கிறிஸ்டியன். மற்றபடி அதனால் ஒரு நாலனாவுக்கு கூட என்ன வராது, எக்ஸ்ட்ரா பிளஸ்ஸிங்ஸ் வராது. எந்த பொருளையும் நாம் வந்து வரைகிறதுனாலே, படத்தை வைக்கிறதுனாலே ஒரு நல்ல ஒரு உணர்வை பெறுவதற்காகத்தான் அதை வைக்கிறமே ஒழிய, அதனால் நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் வராது. ஆனால் இது போன்ற காரியங்களுக்கு வென் வி கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ், அந்த ரியல் திங்ஸுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், உண்மையான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்காம போயிடும். அதாவது சத்தியத்தின் அடிப்படையில் தான் ஆசீர்வாதங்கள் தேடப்பட வேண்டும். இவைகளெல்லாம் ஒரு நாம உருவாக்கி கொள்கிற ஒரு நம்பிக்கைகள். இவ்விதமாக நமக்கு செய்வதற்கு எந்த விதமான வேத வழிநடத்தலும் இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா அநேகர் அந்த சிலுவையை வந்து புனிதமாக நினைப்பாங்க. அது ஒரு நார்மல், கிறிஸ்தவர்களுக்கு சிலுவை என்பது மிகவும் ஒரு ஃபெமிலியரான விஷயமா இருக்கிறோம், அதை புனிதமாக நினைப்பார்கள். அதனால் அந்த சிலுவை அடையாளத்தை வைத்தால் அந்த இடம் புனிதமாகும். ஒரு ஆள் தன்னோட அந்த அடையாளத்தை வைத்து கூட புனிதமாகவே எண்ணம் வருகிறது. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சிலுவை என்பது ஒருபோதும் புனிதமானது அல்ல. உண்மைதானே? அது இப்படி நீங்கள் சொல்லிட்டு நாங்கள் அப்படி அக்செப்ட் பண்ணுறது, நான் அக்செப்ட் பண்ணவங்களை கம்பல் பண்ணவும் முடியாது. ஒரு உண்மையை சொல்கிறேன், நிறைய பேர் என்ன நினைக்கிறான்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதுனால இந்த சிலுவை என்னவோ மாறிவிட்டது, புனிதமடைந்து விட்டது. நமக்கு ஒரு பாடல் கூட உண்டு, சிலுவையோர் புனித சின்னம் ஜகத்து ரட்சகனேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோர் புனித சின்னம். இதெல்லாம் ஒரு பக்திக்காக, ஒரு நல்ல உணர்வுக்காக நம்ம அந்த பாடலை பாடுறோம், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் ஒரு ட்ரூத் என்னவென்று சொன்னால், சிலுவை என்பது ஒரு புனித சின்னமாக மாறிவிடவில்லை, அது ஒரு புனிதமாக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காக வந்த பொழுது அவர் இந்த சிலுவையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டது. ரோமர்களுடைய காலத்தில் வந்து மிக கொடிய குற்றவாளிகளை மிக கடுமையாக, இதுக்கு அப்பால வந்து ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட்டே கிடையாது, அந்த மாதிரி மிக கொடிய குற்றவாளிகளை மிக கடுமையாக தண்டிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தப்பட்டதான ஒரு கொலை கருவி தான் என்னது, ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு டிவைஸ், அதுதான் என்னது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்னது, இந்த சிலுவை. இப்படிப்பட்ட ஒரு சிலுவையில் மனிதனுடைய பாவமும் தேவனுடைய பார்வையும் அவ்வளவு சீரியஸாக இருந்தபடினால இவ்வளவு ஒரு கொடிய தண்டனையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருந்தது. இயேசு கிறிஸ்துவை தண்டிப்பதற்காக, அதாவது இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்துவதற்காக, அவரை பாடல்களுக்கு உட்படுத்துவதாக என்றால், அவர் குற்றவாளியாக தீர்க்கப்படுகிறார். தீர்க்கப்படுகிற பொழுது அவரை பனிஷ் பண்ணுகிற விதமாக, தண்டிக்கிற விதமாக பல்வேறு பொருட்கள் உபயோகிக்கப்படுகிறது. நாட் ஓன்லி கிராஸ், நாம் கிராஸை மட்டும்தான் இது பண்ணுறோம், இன்னும் முள்முடி. நம்ம சிலுவையை வந்து வரைஞ்சிடுறோம், முள்முடியை வரைகிறோமா? அவருடைய தலையில் என்ன செய்யப்பட்டது, முள்முடி வைக்கப்பட்டது, அப்படித்தானே? அதுபோல் ஈட்டியால் குத்தப்பட்டார். நம்முடைய திருச்சபைகளில் ஈட்டி வடிவெல்லாம் கிடையாது, அதுவும் அவரை துன்புறுத்தி சிலுவையில் அறைய உபயோகப்படுத்தப்பட்ட. வாரினால் என்ன செய்தாங்க, அடித்தாங்க. நாம் சாட்டையெல்லாம் வைக்கிறது கிடையாது, சாட்டை ஒரு புனித சின்னம், ஈட்டி ஒரு புனித சின்னம் சொல்கிறதே கிடையாது, அப்படித்தானே? முள்முடி ஒரு புனித சின்னம் இதெல்லாம் சொல்கிறது கிடையாது, நம்முடைய புனித சின்னம் இதுதான் சிலுவை. சரி, அப்போது அவரை தண்டிப்பதற்காக உபயோகப்படுத்தப்பட்ட பல பொருட்களிலே ஒன்று தான் என்னது, சிலுவை. இந்த சாட்டையோ இந்த ஈட்டியோ இல்லை என்று சொன்னால் இந்த முள்முடியோ இந்த சிலுவையோ புனிதமாக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, ரோமை சேவகர்கள் இதற்காக உபயோகப்பட்டார்கள். எதற்கு? தேவர் யூஸ் டு பனிஷ் ஜீசஸ். இயேசுவை தண்டிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தப்பட்டது நாட் ஓன்லி தீஸ் திங்ஸ், இந்த பொருட்கள் மட்டுமல்ல, ஆட்களும், போர் சேவர்கள். இப்போ அவர்கள் தான் அவரை தண்டனைக்கு உட்படுத்தினார்கள். இப்போ அவர்களெல்லாம் புனிதமாயிட்டாங்களா?
புனிதமாயிட்டாங்களா? இல்லை. அப்போ இயேசுவோடு சம்பந்தப்பட்ட எல்லாம் புனிதமாகி விடுகிறது என்றால், சாட்டையும் புனிதமாகி விட்டது, ஆணியும் புனிதமாகி விட்டது, முள்முடியும் புனிதமாகி விட்டது, மட்டுமல்ல இந்த போர்ச்சேவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்று அவர்களும் அந்த தண்டனை கொடுப்பதில் பயன்படுத்தப்பட்டார்கள். உண்மை என்னவென்றால், புனிதமாக்கப்பட்டது சிலுவையோ சாட்டையோ ஆணிகளோ முள்முடியோ ஈட்டியோ மனுஷல் அல்ல, இவைகளின் வழியாக சென்று மனிதனை புனிதப்படுத்தும்படியான காரியத்தை ஆண்டவர் செய்தார். மனிதனை புனிதப்படுத்துவதற்காக இவைகளின் வழியாக செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. அப்போ நாம் அதன் மூலமாக என்ன நிறைவேற்றப்பட்டது என்பதைத்தான் சிந்தித்து அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று அந்த சிலுவையில் அறையப்பட உபயோகிக்கப்பட்டதான அந்த பொருட்களை புனிதமாக பார்த்து அவைகளை நம்மோடு இணைத்துக் கொள்வதனாலே ஆசீர்வாதம் வரும் என்பது ஒரு சரியான சிந்தனை அல்ல. அதற்காக இவைகளெல்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடாது, தொடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஆனால் கால நாள அதாவது காலங்கள் போக போக என்ன ஆகிவிட்டதுன்னு சொன்னால், இவைகளுக்குத்தான் அதிக முக்கியத்துவம். ஒரு சிலுவை வீட்டுக்குள்ளே வச்சுட்டா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பிசாசு வராது நினைக்கிறாங்க. இஸ் இட் ட்ரூ? வரும். சிலர் தலையணைகள் பக்கத்தில் வந்து பைபிள் வச்சுருப்பாங்க. எதற்கு? பைபிளை பார்த்து பிசாசு என்ன செஞ்சுருவான், போயிடுவான். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன, கிறிஸ்தவர்களை விட கிறிஸ்தவ வேதாகமத்தை மிக அழகாக தெளிவாக புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எல்லா ஏற்பாடுகளையும் மிக கிளியராக படித்து வச்சுருக்கிறது யார்? அவ்வளோ வெல் வெர்சன் பைபிள் யார்? சாத்தான். அதனால தான் இயேசுநாதர்கிட்டே வந்து அவன் காமிச்சு கொடுத்தான், பார்த்தீங்களா, கோட் பண்ணி கொடுத்தான், இந்தந்த வசனம்லாம் இருக்குது, இந்த வசனத்தின் அடிப்படையில் செயல்படலாமேனு சொல்லி அவரை டெம்ப்ட் பண்ணான். அந்த டெம்ப்டேஷனுக்கு அவன் யூஸ் பண்ண என்னது, வேத வசனங்கள். அதனால் தலைக்கு பக்கத்தில் வந்து நம்ம ஒரு பைபிளை வைக்கிறதுனால பிசாசனம் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். ஆனால் வசனம் இருக்க வேண்டியது ஒரு வேத புத்தகத்தை தலை பக்கம் வைக்கிறதில்ல. சிலர் உடம்புக்கு சரியில்லைன்னா அந்த பைபிளை தூக்கி என்ன செய்வாங்க, உடம்புல வைப்பாங்க. இன்னொரு கிறிஸ்தவர்கள் இதையும் தாண்டி போயிருக்கிறாங்க, ஏதா கிறிஸ்தவ பத்திரிகை தூக்கி வைப்பாங்க. ஆமாம், அந்த அற்புதம் அடையாளம் அந்த மாதிரி சொல்கிற நிறைய பத்திரிகைகள் வருகிறதானே, யாருக்கா காய்ச்சல் தலைவதரை வந்தால் அந்த பத்திரிகை தூக்கி என்ன செய்வாங்க, உடம்புல வச்சு சுகத்தை எதிர்பார்ப்பாங்க. இதில் வந்து யாரோ ஒருவர் சுகம் கிடைத்தது சாட்சியும் போடுவாங்க, அந்த சாபனத்தார் என்ன பண்ணுவாங்க, இவ்விதமாக எங்களுடைய மாத இதழை அவருடைய சரீரத்தில் வைத்து ஜெபித்த பொழுது வியாதி நீங்கி போய்விட்டதுன்னு சொல்லி சாட்சியம் போடுவாங்க. அதை பார்த்தோட மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்க, அடுத்த முறை காய்ச்சல் தலைவனை வந்தால் இருக்கவே இருக்கிறது நம்முடைய கிறிஸ்தவ பத்திரிகை, நல்ல அற்புதம் அடையாளங்கள் சம்பந்தமான மேட்டர் இருக்கிற பத்திரிகை என்ன செய்வோம், பத்திரமாக வைத்து கொண்டு வியாதி வருகிற பொழுது நம்ம யூஸ் பண்ண சொல்லுவோம். இதில் நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், இது போன்ற தோற்றங்களையோ வடிவங்களையோ அல்ல, அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவது சிலுவை வீணாகிவிடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம், நீங்கள் சிலுவை என்கிற வடிவத்தை பயன்படுத்தாமல் போயிடாதீங்க, சிலுவை என்கிற தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போயிடாது. அதுவல்ல, இப்படிப்பட்ட ஒரு கொடிய கொலைக்கருவியில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களுக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உருவாக்கினாரே, அதனை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இழந்து போய்விடக்கூடாது. எனவே வடிவங்கள் தோற்றங்கள் காட்சிகள் இவைகள் மூலமாக ஆசீர்வாதம் வரும் என்கிற எண்ணங்களை விட்டுவிட்டு நாம் சத்தியத்தின் அடிப்படையிலே எப்படி செயல்பட்டால் எப்படி நாம் வாழ்ந்தால் நன்மைகள் வருமோ அதனை நாம் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். இன்னும் அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதுனால என்ன பெனிஃபிட் நமக்கு வந்ததோ அந்த பெனிஃபிட்டை நாம் வந்து யூஸ் பண்ணணும் பயன்படுத்த சிந்திக்கிறதில்ல. அந்த இயேசுநாதர் சிலுவையில் அடித்ததற்காகவே அழுது தீர்க்கிறது, கண்ணீர் விடுறது, ஊருகாயோ நெஞ்சமே நீ கோர காட்சி அப்படி பாடல்களே நமக்கு என்ன வந்துடுது, கண்ணீர் வந்துடுது. நல்லதான் பாடல்கள் எல்லாம் உரியும் மறைஞ்சி நம்ம பாடலோட தவறு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பாடல்களை கேட்டோம், இது போன்ற சிலுவை காட்சிகளை வந்து அவங்க வந்து சொல்லுகிற விதங்களில் ஏற்படுகிற பரவசங்களின் அடிப்படையில் நமக்குள்ள ஒரு பச்சாதாபத்தை உருவாக்குறதுனால என்ன பெற முடியாது. இயேசு கிறிஸ்துவே தமக்கு பின்னால் வந்து அழுது கொண்டு வந்த ஸ்திரீகளை பார்த்து என்ன சொன்னான்னா, எருசலே குமாரத்திகளே நீங்கள் எனக்காக அழாதீங்க, நான் இதற்காகவே வந்திருக்கேன், உங்களுக்காகவும்
உங்கள் பிள்ளைகளுக்காக அப்படின்னா உங்க பாவத்துக்காக, உங்க பிள்ளைகள் மேல் இருக்கிற பாவத்துக்காக, உங்க சந்ததியின் மேல் இருக்கிற பாவத்திற்காக அழுங்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு துக்க வெள்ளிக்கிழமை, வியாகுல வியாழ இந்த மாதிரி நேரங்களை வந்து ரொம்ப துக்கமா கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போனா, துக்கமா பாட்டு பாடிட்டு போனா, ஒரு அஞ்சலி கூட்டத்தில் கலந்துக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை பெற்றுக்கொண்டா அவங்க என்ன நினைக்கிறேன்னா, அதனால நமக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இல்லை, பச்சாதாபப்படுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. த பேஷன்ஸ் ஆஃப் த கிரைஸ்ட்னு ஒரு சினிமா படம் எடுத்தாங்க, உங்களுக்கு தெரியுமா? அந்த படத்தை பார்த்து நிறைய பேர் கண்ணீர் விட்டு அழுதாங்க. கொஞ்சம் கல்மனது உள்ளவங்க கூட என்ன செய்தாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதனால நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு ஏற்பட்ட துன்பங்களின் அடிப்படையை பார்த்து நாம் பச்சாதாபப்படுவதற்கெல்லாம் அழைக்கப்படுகிறோம். இத்தனை பாடுகளை அடைந்து நமக்காக உருவாக்கப்பட்டது என்னது? தெய்வீக ஆசீர்வாதங்கள். அப்படித்தானே, சிலுவையின் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அனுபவிக்க வேண்டும். அதுதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ சிலுவையின் மூலமாக இன்னும் பார்த்தீங்கன்னா, சில பிரசங்க மூலம் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து சொன்னதாக சொல்லுவாங்க, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செஞ்ச, எதை பார்த்து செய்யக்கூடாதா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ, அதான் ஒரு நல்ல ஒரு உணர்வை ஏற்படுத்த அந்த வார்த்தையில் வருது. நான் அதை வந்து தவறுனு சொல்ல வரல. நான் சொல்ல வரனா, இப்போ இதை பார்த்தோம், ஐயோ எனக்காக இயேசுநாதர் மரிச்சிருக்கிறாரு, அதுக்காக நான் ஏதாவது என்ன சம்திங் ஐ வாண்ட் டு டூ. இல்லைங்க, நீங்கள் எதையாவது செய்வீங்க அப்படி எதிர்பார்த்த ஒரு சிலுவையில் மரிக்கலை. உங்களுக்காக ஏதோ ஒன்று செஞ்சிருக்கிறாரு, அதை நீங்கள் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். அப்படித்தானே, இப்போ அம்மா வந்து பிள்ளைக்கு நல்ல சிரமப்பட்டு நல்ல சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கிறாங்க. செஞ்சு வச்சிருக்கிற வேலை தாயினுடைய எதிர்பார்ப்பு என்ன? புள்ள வந்து அதை என்ன செய்யணும்? சாப்பிடணும். ஆனால் புள்ள ஒன்றுமே சாப்பிடாம, என்னுடைய தாய் என்ன அருமையாக மிக அக்கறையோடு எனக்கு இதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் ஏதாவது செய்யணுமே அப்படி சொன்னால் தாயினுடைய எதிர்பார்ப்பு என்ன? நீ எனக்காக செய்கிறது இருக்கட்டும்டா, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். முதலாவது உனக்காக இவ்வளவு நேரம் என்ன செஞ்சுருக்கிறேன், நேரம் மனக்கட்டு நிறைய செலவுபடி செஞ்சு அதை சாப்பிட்டு தோல. அவன் நல்லா என்ன பண்ணிட்டான், வர வழியிலேயே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிட்டு வந்துட்டான். இந்த சாப்பாடு அவனுக்கு தேவைப்படலை. அப்போது நமக்கு வந்து ஆண்டவர் என்ன செய்தாரோ அது நமக்காக செய்தார். செய்தவைகளை நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அவர் செய்த விதங்களையே நாம் நினைத்திருந்தது. அதுக்காக நீங்கள் அழக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது. இயேசுநாத சிலுவையில் அறையப்பட்ட காரியங்களையெல்லாம் நினைக்கும் பொழுது நாம் ரொம்ப சீரியஸாக இருக்கணும், அப்படிலாம் சொல்லவே இல்லை நான். அது ஒரு நார்மல். இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட விதங்கள் இன்றைக்கி நிறைய டிவியில் பார்த்தீங்கன்னா, இயேசுநாதருடைய இந்த நிறைய கிறிஸ்தவ பாடலுக்கு பின்னால் என்ன காட்டுவாங்க, இயேசுநாதர் அடிக்கப்படுகிற விதங்கள், அவருடைய உடல் முழுவதும் இரத்தம் அவ்விதமாக கொட்டி கொண்டிருக்கிறது, அந்த ஆணிகள் குத்தப்பட்டிருக்கிறது, முள்முடிந்து இரத்தம் வடிகிறது, உடலில் ஒரு இடம் கூட நார்மலாக தெரியாதபடிக்கு இரத்தத்தால் வந்து மறைந்திருக்கிறது. இந்த காட்சிகள் டெரிபிளாக காமிப்பாங்க. ஏனென்றால் இவ்விதமான காட்சிகளை பார்த்தாவது கிறிஸ்தவர்கள் என்ன செய்யட்டும், இயேசுநாதர் மேலே கொஞ்சம் இறக்க கொள்ளட்டும் அப்படி நினைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி அல்ல, இரக்கம் கொள்வதற்காக அல்ல, அவர் நமக்காக இறங்கி நமக்கு செய்யப்பட்டவைகளை பயன்படுத்தணும். சிலுவை என்ன செய்யக்கூடாது? வீணாக போய்விடக்கூடாது. அப்போ நம்ம அறிய வேண்டிய காரியம் என்னவென்றால், முதலாவதாக இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட அந்த சிலுவையை பார்த்து, அந்த அடையாளத்தை பார்த்து ஆசீர்வாதம் வரும் என்று எண்ணுவதல்ல. ஒன்று கொரிந்தியர் 2 இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2 பாருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் வாஸ் க்ரூசிஃபைட், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அறையப்பட்ட இயேசுவை குறித்து அவங்க அறிவித்தாங்க, அறைந்த சிலுவை அல்ல. அவரை எப்படி எப்படி பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள் என்று சொல்லி அந்த தண்டனை கொடுக்கப்பட்ட விதங்களை அல்ல, சிலுவையில் உங்களுக்காக அறையப்பட்ட, எதற்காக? உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய அக்கிரமங்களுக்காக அறையப்பட்டால் அதை நாம் பயன்படுத்தி கொள்ளணும். இன்றைக்கி சிலுவை அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சிலுவையை காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறனா, சிலுவையின் மூலமாக ஆண்டவர் என்ன உருவாக்கினாரோ அவைகளை நாம் பயன்படுத்துகிறோமா என்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. சார், இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், வி ஹவ் டு மேக் யூஸ் ஆஃப் த கிராஸ். சிலுவையினுடைய தோற்றங்களை பயன்படுத்துவதல்ல, அடையாளங்களை பயன்படுத்துவதல்ல, அந்த சொரூபங்களை பயன்படுத்துவதல்ல, அவைகள் விக்கிரகங்களாக மாறிவிடக்கூடாது. சிலுவையை பயன்படுத்தணும். சிலுவையை பயன்படுத்த வருகிறவர்கள் சிலுவையினால் வருகிற பெனிஃபிட்ஸ் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். நிறைய சொல்லலாம், அதில் முக்கியமாக பெரும்பாலும் நம்ம இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதுனால என்ன நடந்துன்னு கேட்டால் ரட்சிக்கப்படுறோம்னு சொல்லுவோம். இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை, காமன் ட்ரூத். நம்மை ரட்சிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து அறையப்பட்டார்.
ஆனால் அது மட்டுமல்ல, மிக முக்கியமான உண்மை என்னவென்று சொன்னால், ஆதியாகமம் மூன்றாம் அத்தியாயத்தினுடைய 24 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது, ஆதாமை தேவன் என்ன செய்கிறார் என்றால் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விடுகிறார். ஹீ ட்ரோ அவுட் த மேன், அந்த மனிதனை என்ன செய்ய துரத்தி விடுகிறார். ஹி வாஸ் ட்ரிவன் அவை, துரத்தி விடப்படுகிறான். நல்ல கவனிங்க, எங்கிருந்து துரத்தி விடப்படுகிறான்? ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அப்போ ஹீ லாஸ் ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட், ஹீ லாஸ் அ ஃபெலோஷிப் ஆஃப் காட். தேவ சமூகத்திற்கு தூரமாக்கப்படுகிறான், தேவ உறவுக்கு தூரமாக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதின் மூலமாக வருகிற மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், ஆதாம் அங்கே எதை இழந்தானோ, எதை இழந்தான்? தேவ உறவை இழந்தான், தேவ பிரசன்னத்தை இழந்தான், தேவ சமூகத்தை இழந்தான். இந்த தேவ உறவை மனிதனுக்கு கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட நேர்ந்தது. அவர் அறையப்பட்ட சிலுவையை மனதில் வைத்த அந்த காட்சிகளை நாம் வணங்குவதோ அவைகளை தொழுது கொள்வதோ அல்ல, அந்த சிலுவையில் அறையப்பட்டதின் மூலமாக நமக்கும் தேவனுக்கும் இடையிலிருந்த அந்த பிரிவினை அகன்றது. இயேசுக்கு சிலுவையில் அறையப்பட்ட அந்த நாளிலே கூட பார்த்தீங்கன்னா, எருசலேம் திரைச்சல் என்ன செய்தது? கிழிந்தென்று பார்க்கிறோம். அப்போது அந்த தடை அகன்றது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆதியில் துரத்தப்படுகிறார் மனிதன், அந்த மனிதனிலும் வந்த சந்ததி தான் நாம, அந்த சந்ததியிலிருந்து வந்திருக்கிறோம் நாம. இப்போது இந்த மனிதனை மறுபடியும் தேவனை நோக்கி கொண்டு வருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். இப்போ நாம் சிலுவையை குறித்து அது புனிதமாகிவிட்டதற்கு சிந்திப்பதல்ல, இந்த சிலுவையின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், தேவனோடு மறுபடியும் நாம் ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்கிற வழியை உருவாக்கிறார். இதைத்தான் சிந்திக்கணும். இப்போ நாம் வந்து சிலுவையின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய பெனிஃபிட் என்ன? வி ஹாவ் டு கெட் பேக் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட். The relationship of God has been restored. அது நமக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? சிலுவைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது அல்ல, சிலுவையில் அறையப்பட்டதனுடைய விளைவாக உருவாக்கப்பட்ட அந்த நன்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், தேவ உறவுக்கு. அந்த தேவ உறவு தான் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். பிசாசானவன் நம்முடைய சிலுவை அடையாளங்களை பார்த்து மைண்ட் பண்ணவே மாட்டான், அவனுக்கு கவலை கிடையாது. நீங்கள் சிகப்பு கிராஸ் போட்டாலும் சரி, இல்லை எந்த கிராஸ் போட்டாலும் சரி, அது அவனுக்கு மேட்டரே கிடையாது. நீங்கள் பைபிள் வச்சாலும் ஓடவே மாட்டான். ஒன்று ஒன்று, நீங்கள் தேவ உறவுடன் வாழ்ந்தால் அந்த இடத்துல அவன் செயல்பட முடியாது. இரவு நேரத்தில் வந்து எதாவது தொல்ல கொடுக்க கூட நம்ம பைபிளை வைக்கலாம். பைபிளை வைக்கிறது இல்லை, பைபிளுக்குள்ளே இருக்கிற வார்த்தைகளை நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைக்கணும். பிசாசாரம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற வார்த்தையை பார்த்தான்னா அவன் வர முடியும். ஏன்னா இருதயத்துக்குள்ளே தேவ வார்த்தையோடும் தேவ உறவுக்குள்ளே இருக்கிறான், தேவ உறவுக்குள்ளே இருக்கும் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறான். அந்த பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிற மனிதன் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நமக்கு தேவையான ஆல் தட் வி நீட் இஸ் அ பிரசன்ஸ் ஆஃப் காட், த ஃபெலோஷிப் ஆஃப் காட், த ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட், தேவனுடைய உறவு. இந்த தேவ உறவு தான் சிலுவையின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் யோவான் 1:12 வாசம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் கொள்ளுகிற பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். வி ஆர் கிவன் த அத்தாரிட்டி டு பிகம் காட்ஸ் சில்ட்ரன். இதுதான் தேவ உறவு நமக்கு வருகிறது. இப்போ இது நம்முடைய வாழ்க்கையில் உண்மையா? நாம் எத்தனை வருடங்களாக கிறிஸ்தவ அனுபவங்கள் இருக்கிறோம், கிறிஸ்தவ செயல்பாடுகள் இருக்கிறோம், கிறிஸ்தவ வழிபாடுகள் இருக்கிறோம், கிறிஸ்தவ பக்தியில் இருக்கிறோம். நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டியது, நம்மிடத்தில் கிறிஸ்தவ பக்தி இருக்கிறது, கிறிஸ்தவ செயல்பாடுகள் இருக்கிறது, கிறிஸ்தவ ஆராதனை முறைகள் இருக்கிறது, கிறிஸ்தவ வழிபாடுகள் இருக்கிறது, கிறிஸ்தவர்களில் ஒரு அன்பும் இருக்கிறது. ஆனால் டூ வி ஹாவ் கிரைஸ்ட், தேவ உறவு இருக்கிறதா? கேன் வி சே தட் வி ஆர் லிவிங் இன் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட், தேவனுடைய உறவில் இருக்கிறோமா? யோவான் 15 வாஸ்து பார்க்கும் பொழுது, நான் திராட்சை செடி, நீங்கள்லாம் கொடிகள் என்று சொல்லுகிற பொழுது நாமும் தேவனும் தூரம் தூரமாக இருக்க வேண்டியவர்கள். இன்றைக்கு அநேகர் தேவனை எங்கே பார்க்க விரும்புகிறாங்க? கோயிலில் தான் பார்க்க விரும்புகிறாங்க. கோயில் என்பது தேவனை பார்ப்பதற்காக இருக்கிற இடம் அல்ல. எந்த கோயிலையும் ஆண்டவர் தங்குறது இல்லை, அதைத்தான் சேவார் சொல்கிறார். மனிதர்கள் கட்டின எந்த கட்டடத்திலும் தேவன் தங்குவது இல்லை. அப்போஸ்தலர் 17:24 வாஸ்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் பவுலும் அதே கருத்தை தான் சொல்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் வந்து கோயிலில் கடவுள் இருக்கிறாரு, இல்லைனா ஊழியர்கள்ட்ட கடவுள் இருக்கிறாரு, இல்லைனா ஊழியர் நடந்த ஜெபக்கூட்டத்தில் இருக்கிறாரு அப்படி சொல்ல, அங்கே போய் தான் சிலர் சொல்லுவாங்க, அந்த கூட்டத்துக்கு போனால் நல்ல ப்ரெசன்ஸ் இருக்குது, இந்த சர்ச்சுக்கு போனால் நல்ல ப்ரெசன்ஸ் இருக்குது, அந்த கோயிலுக்கு போனால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இவைகள் அல்ல கிறிஸ்தவ அனுபவங்கள். நீங்கள் உங்களிடத்தில் கிறிஸ்தவ ஃபீல் பண்ணுறீங்களா? கோயிலில் ஆண்டவர் இருந்து எனக்கு என்ன சார், ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து 2 மணி நேரம் அங்கே ஆராதனை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், அவர் இங்கே இருந்து எனக்கு என்ன புண்ணியம்? நீங்கள் எவ்வளோ நேரம் தான் பீச்சில் போய் உட்காந்தாலும் சரி, எவ்வளோ தான் பார்க்கில் போய் உட்காந்தாலும் சரி, மறுபடி வீட்டுக்கு உறவிங்க. வீட்டுக்கு உறவுகளும் அந்த காற்று கூட வராது. வருமா வராதா? வராது.
அங்கே இருக்கிற நேரம் வரைக்கும் நீங்கள் சில்லாக ஃபீல் பண்ணுவீங்க. பீச் பக்கம் போய்க்குவாரு அந்த நல்ல காற்று வீசுகிறவள நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் டெம்பரேச்சர் வித்தியாசமாக தான் இருக்கும். அப்போ நமக்கு வீட்டில் காற்று வசதி வேணும் அப்படித்தானே. அதுபோல் ஆண்டவர் நமக்கு பர்சனலாக மாறணும். கோயில் கடவுள் அல்ல இயேசுநாதர், ஏதோ ஒரு வழிபாட்டு ஸ்தலத்தில் இருக்கிறவர் அல்ல. எந்த கோயில்களிலும் கர்த்தரை தேடாதருங்கள், எந்த ஜபக்கூட்டத்திலும் தேடாதருங்கள், எந்த உபாச கூட தேட, எந்த ஊழியர்கிட்டையும் தேடாதருங்க. தேடப்பட வேண்டியது எங்க? நான் தான் தேவனுடைய ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3:16 வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தின் நடுவே நாம் எனக்குள்ளே தேட வேண்டும். அப்போ வி ஹவ் காட் ஆல் த சான்சஸ் டு ஹேவ் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட். தேவ உறவில் வாழ்வதற்கு நமக்கு உரிமை பெற்றிருக்கிறோம். நம்ம தேவ உறவில் வாழ்கிறதுக்கு நம்ம தலை சுற்றில் ஒரு ஒளிவட்டம் இருக்கணும் கட்டாயம் எல்லாம் கிடையாது. நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். வி கேன் ஃபீல் ஹிஸ் பிரசன்ஸ். அவர் நம்மோடு இருந்து யோவான் 14:21 வசதி வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவரிடத்தில் நம்ம அன்பாக இருந்தால் அவர் என்ன பண்ணுவார், சைலண்டாக இருக்க மாட்டார், நமக்கு தெரியாமலே இருக்க மாட்டார். இன்றைக்கி நம்மிடத்தில் யாரோ ஒருத்தர் கேட்குறோம், நீங்கள் கிறிஸ்தவ சொல்கிறீங்களா, உங்ககிட்ட கடவுள் இருக்கிறாரா, இயேசுநாதர் இருக்கிறார், நம்ம எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும் இருக்கிறான்னு. இருக்கிறார், எங்கேயோ இருக்கிறார், அவருடைய வேறபோட்ஸ் எல்லாம் தெரிய மாட்டேங்குது. இருக்கிறார், ஐ பிலீவ் தேர் இஸ் ஜீசஸ், பட் வேர் இஸ் ஜீசஸ்? ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும், தங்களுக்குள்ள இருக்கிறதை உணர வேண்டும், அதை அறிய முடியும். ஹீ கேன் பி நோன். எப்படி அங்கே அந்த வசனம் என்ன சொல்கிறது, 21 வசனத்துடைய இறுதிபதி வாசித்து பாருங்கள், நான் அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். உண்மையாக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய ஆத்மாவுக்குள்ள அவர் தம்மை வெளிப்படுத்துவார். வி வில் கெட் ஆல் சான்சஸ் டு நோ த ரியல் ஹீஸ் வித் அஸ். நம்மோடு இருக்கிறத அறிய முடியும். நாம் அறிய முடியாத ஒரு ஆண்டவரை அல்ல, உணர முடியாத ஒரு ஆண்டவர் அல்ல. நாம் தடவியாகலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக நாம் ஒவ்வொருவருக்கு அவர் என்ன செய்கிறார், ஹீ சோ நியரர். அந்த அனுபவத்துக்கு வர வேண்டும். லெந்து காலம் என்கிற பெயரில் நாம் பல நாட்களை பல பக்தியான காரியங்களுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிற நலமான ஒன்று. அதே நேரத்தில் முக்கியமானது என்னவென்றால், சிலுவை வீணாக போய்விடக்கூடாது. இந்த 40 நாட்கள் டியூரேஷனுக்கு மட்டும் சிலுவை குறித்து திரும்ப திரும்ப தியானித்து சிந்தித்துட்டு அப்படியே அடுத்த வருகிறதான மீதமுள்ள ஒரு 10 மாதத்துக்கு எதுவும் இல்லாமல் போகக்கூடாது. சிலுவை என்பது நம்முடைய டெய்லி லைஃப்பில் சிந்திக்கப்பட வேணும். அதாவது சிலுவையில், சிலுவையின் மூலமாக இவ்வளவு கொடிய தண்டை மூலமாக ஆண்டவர் எதை உருவாக்கினோம் அதை. அப்போது இந்த தேவ உறவு நம்முடைய வாழ்க்கையில் வரணும். முக்கியமாக இந்த தேவ உறவு வருகிற பொழுது அதனால் இருக்கிற ஒரு ப்ராக்டிக்கல் பெனிஃபிட் என்ன தெரியுமா, நாம் இந்த உலகத்தில் வந்து யாருடைய உறவோடு வாழ வேண்டியிருக்குது, யாருடைய உறவோடு, மனித உறவுகளோடு, ஹியூமன் ரிலேஷன்ஷிப். உலகத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது, மனித உறவுகள் இல்லாதபடிக்கு ஒரு தனி ஐலண்டில் போய் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. நாம் மனித உறவுகளோடு வாழ வேண்டியிருக்கிறது, அண்ணன் தம்பி, அம்மா புள்ள, அப்பா புள்ள, கணவன் மனைவி, நண்பர்கள், பல்வேறு விதங்களில் சபை மக்கள், அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம், மற்றவர்களோடு நமக்கு தொடர்பு, வேலை செய்கிற இடத்துல தொடர்பு, இவ்விதமாக வி ஹவ் டு லிவ் அமங் த ஹியூமன் ரிலேஷன்ஷிப். மனித உறவுகளுக்கு மத்தியில் வாழ வேண்டியது இருக்கிறது. மனித உறவுகள் மத்தியில் வாழ்வதற்கு தேவ உறவு எதற்கு? மனித உறவுகள் மத்தியில் வாழ்வதற்குத்தான் தேவ உறவு அதிகமாக தேவைப்படுது. ஏன் தெரியுமா? மனித உறவுகளுக்கு மத்தியில்தான் பலவிதமான மன நெருடல்களும் மனவிதமான மனவேதங்களும் பிரச்சனை வருகிறது. அப்படித்தானே, ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும் இணைந்து வாழ்வது என்பது உலகத்திலேயே மிகவும் கடினமான ஒன்று. குறிப்பிட்ட சில உறவுகளுக்குள்ளே வாழ்ந்து அந்த உறவை அனுபவிப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்று. சில உறவுகளை உடைத்து விடாதபடிக்கு, இழந்து விடாதபடிக்கு காத்துக்கொள்ள மிக கடினம். மனுஷன் பாருங்க, ஒரு நாயோட எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வாழ்கிறான். எங்கள் பாண்டிச்சேரியில் நான் காலைல வெளியே போகிறவள்ள ஒருத்தர் தன்னுடைய பைக்கில் பார்த்தீங்கன்னா பின்னால் 3 நாயை உட்கார வச்சுருப்பார், முன்னால் ஒரு நாயை வச்சுருப்பார். அந்த நாய் என்றைக்கும் பார்க்கலாம், அவரோட சந்தோஷமாக இருப்பார். நாய்களோடு மனிதன் வாழ பழகியிருக்கிறான், பறவைகளோடு மனிதன் வாழ பழகிருக்கான், யானையோடு மனிதன் வாழ பழகிருக்கான், சிங்கத்தோடு மனிதன் வாழ பழ, வண்டர் ஜூவில் போய் பார்த்தீங்கன்னா சிறுத்தைகள், சிங்கங்கள் எல்லாத்தோடு வாழ பழகிறான். மனிதன் வாழ்வதற்கு அதிகமாக சிரமப்படுகிற இடம் இது, எதை சொல்லுங்க? மிருகங்களோடெல்லாம் பழகி கொள்கிறான் வாழ்கிறதுக்கு, நாய்களோடு வாழ பழகிக்கிறான். ஆனால் ஒரு நாயோடு அவன் ஒரு நாயை வாங்கி வளர்க்க ஆரம்பித்த நாய் சாகிறது வரைக்கும் அந்த நாய்க்கு அவனுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. என்னைக்கா ஏற்பட்டிருக்கா? இல்லை, அதை தடை கொடுக்குறான், அது வந்து சந்தோஷம் ஃபீல் பண்ணால் தட்டி கொடுக்குறான்னு எல்லா காரியம் செய்கிறான். அவன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே தான் ஏற்படுது? அவனுக்கென்று இருக்கின்ற இயற்கையான துணையில் தான் அவனுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது.
அப்போ மிருகங்களோடெல்லாம் வாழ பழகி கொண்ட ஒரு மனுஷன் மனிதர்கள் வாழ்கிறதுக்கு தான் ஹீ ஃபேசஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். அது அலுவலகத்தில் போனாலும் சரி, தொழில் சூழ்நிலை போனாலும் சரி, சபையில் வந்தாலும் சரி, குடும்பத்திலையும் சரி, அங்கே தான் ப்ராப்ளம் வருது. ஏன் அந்த ப்ராப்ளம் வருது? நம்மை விட ஒரு அறிவு ரெண்டு அறிவு குறைஞ்ச மிருகங்களோடெல்லாம் வாழ பழகிறோம், பறவைகளோடு வாழ பழகிறோம், சிங்கங்களோடு வாழ பழகிறோம், நம்மை போன்ற சம மனிதனோடு ஏன் வாழ முடியலை? ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னு சொன்னால், மிருகங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேச்சர் தான் உண்டு, ஒரு சாட்டன் இன்ஸ்டிங்க்ட். சிங்கமாக அது எவ்வளோ ஃபெரோசியஸாக இருந்தாலும் அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த சிங்கத்திட்ட போய் நீங்கள் நரியினுடைய சுபாவத்தை பார்க்கவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? நாயின்னு சொன்னால் அதுக்கென்று ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். அதை போய் பூனையினுடைய சுபாவத்தை பார்க்கவே முடியாது. கரடிக்கிட்ட ஒரு சுபாவம் உண்டு, அதற்கிட்ட போய் சிறுத்தையினுடைய சுபாவத்தை பார்க்கவே முடியாது. ஒரு மிருகத்தினுடைய சுபாவத்தை இன்னொரு மிருகத்தில் போய் என்ன பண்ண முடியாது, நீங்கள் பார்க்க முடியும். அதனால் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுங்க, இதுதான் இதனுடைய நேச்சர். அதனால் இந்த நேச்சருக்கு ஏற்றபடி எப்படி அதை நம்ம வந்து அதை பழக்க வைக்கணும், இல்லைனா அதனோட நம்ம எப்படி பழகிக்கணும் பாரு. அவ்வளோ பெரிய யானை பாகன் கீழே கால் பக்கம் நிற்கிறவில்ல, அதனுடைய ஒரு காலுக்கு கூட வரமாட்டேங்கிறான் இல்லையா? ஆனால் அந்த யானை இவன் கண்ட்ரோல் பண்ணுறான், மானிட்டர் பண்ணுறான், அதை என்ன செய்யறான், லீட் பண்ணுறான். காரணம் என்ன? யானையை எப்படி செயல்படுத்துகிறோம் அவன் பழகிக்கிறான், அப்படி தானே? ஆனால் இவனால் பழகி காலம் முழுவதும் பழகினாலும் பழகி வெற்றி காண முடியாத இடம் எங்கே? மனிதர்களோடு தான், அப்படித்தானே? ஒரு கணவன் மனைவியாக வாழ்வது வாழ்நாள் முழுவதுமே ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அநேகருக்கு, அப்படித்தானே? ஏன் கடைசி வரைக்கும் மனைவி சொல்கிறக்கான இந்த மனுஷனுக்கு என்னை பற்றி தெரியவே இல்லைங்குது. இந்த மனுஷன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறார். அவர் அதுதான் சொல்கிறார், இதால் என்ன புரிஞ்சிக்கவே தெரிய மாட்டேங்குது. கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகி பிள்ளையும் போது பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகி போச்சுது, இது வந்து என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது. நாயை புரிஞ்சுக்கிடுறோம், பூனையை புரிஞ்சுக்கிடுறோம், சிங்கத்தை கரடியெல்லாம் புரிஞ்சுக்கிறோம், உடன் இருக்கிற மனுஷனை மட்டும் புரிஞ்சிக்க முடியலை. காரணம் என்ன தெரியுமா? நான் சொன்ன மேட்ரு தான், மிருகங்களை புரிஞ்சுக்கிற அது எவ்வளவு தான் கொடிதாக இருந்தாலும் புரிஞ்சு ஈஸியாக இருக்குது, மனிதனை புரிஞ்சுற கடினம். ஏன்னு சொன்னால் மார்க்கு 7 அத்தியாயத்தினுடைய 21 வசனத்தை வாசித்து பாருங்க, மனுஷனுக்குள்ளே இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் புறப்பட்டு வருகிறது என்று. மார்க் 7:21. எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் பேசித்தனங்களும் கொலைபாதகங்களும். சாரி போதுமா, நீங்கள் படிச்சுட்டே இருந்தால் ரொம்ப நேரம் போயிடும். நீங்கள் வீட்டில் போய் படிங்க. எல்லாரும் பாருங்க, நாய்க்குள்ளேருந்து ஒரு நாய் சுபாவம் தான் வரும், பூனைக்குள்ளேருந்து ஒரு பூனை சுபாவம் தான் வரும், நரிக்குள்ளது ஒரு நரி சுபாவம் தான் வரும், பசுக்குள்ளது ஒரு பசு சுபாவம் தான் வரும். ஆனால் அந்த மனுஷனுக்குள்ள எல்லா சுபாவும் வரும். ஆல் அனிமல்ஸ் ஆர் வித்தின் ஹிம். அதனால் இவன் எங்கே எந்த மாதிரி இருப்பான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பூனை மாதிரி உட்காந்துருப்பான், அதுதான் பூனை நடிச்சிட்டு நீங்கள் இன்னொரு டைமில் பார்த்தீங்கன்னா புலியாக இருக்கும். ஒரு நேரத்தில் பசு மாதிரி உட்காந்துட்டு என்ன செய்யும், அசை போட்டுட்டு இருக்கோம். இன்னொரு மாதிரி இன்னொரு நேரம் பார்த்தீங்கன்னா கரடி மாதிரி வரும். அதனால் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. காலையில் ஒரு சுபாவம், மத்தியானம் ஒரு சுபாவம், மாதம் பிறந்து சம்பளத்தை வாங்கிட்டு வருகிற பொழுது ஒரு சுபாவம், சம்பளம் காலியாகிற வெள்ள ஒரு சுபாவம், நேரத்துக்கு நேரம் ஒரு சுபாவம். புரிகிறதா? நாம் கூட பார்த்திங்கன்னா யாராக ஒருத்தட்ட கடன் கேட்குறோம், கேட்டவொன்னு கொடுத்துட்டு அவர் நமக்கு யாராக மாறுறாரு? ஒரு அவசர தேவை ஐயா, ஒரு 50,000 அவசரமாக தேவை, உடனே ஐயா கொடுத்துட்டாங்க, இல்லை யாரோ கொடுத்துட்டாங்க, நீங்களே கொடுத்துட்டு வச்சிங்களா? நீங்களுக்கு எப்படி இருக்கிறீங்க? கடவுள் மாதிரி கும்பிட போகிற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி மனித வடிவத்தில் வந்த கடவுள். அதே கொடுத்த கடனை 6 மாதத்துக்கு மேலே அவர் திருப்பி கேட்குறான்னு வச்சிங்களா, அவருக்கு தேவை. 6 மாதத்துக்கு முன்பாக கடவுளாக இருந்து வழிபடத்தக்க நிலைமைக்கு உயர்த்தப்பட்ட அதே மனுஷன் நீயெல்லாம் ஒரு மனுஷனாயா? பிசாசு மாதிரி நான் வர்ற இடத்துலலாம் எதிர வந்து தோன்றியே. நான் பிசாசு கூட பயப்படாத ஆள், உன்னை பார்த்து பயந்து பயந்து ஓட வேண்டியது இருக்குது. நீ முன்வாசல வந்து தன்னா பின்வாசலை திறந்து ஓட வேண்டியதாக இருக்குது. பிசாசை விட நீ கொடியவனாக இருக்கிறியே. அன்னைக்கு கடவுளாக இருந்தவர் என்ன செஞ்சிட்டாரு? கடன் கொடுக்கும் பொழுது கடவுள், திருப்பி கேட்கும் பொழுது பிசாசு. இதுதான் மனித நிலைமை. அதனால் இப்படிப்பட்ட மனிதர்களோடு வாழ்வதற்கு மனிதனுடைய ஆற்றல் பத்தாது. உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப செலிபிரிட்டி ஸ்டேட்டஸில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்களை கவனிச்சு பாருங்கள், பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடரில் கவனிச்சு பாருங்கள், பெரிய பெரிய சினிமா ஆக்டர்ஸில் கவனிச்சு பாருங்கள், பெரிய பெரிய ரிச்சஸ்ட் பீப்புளை கவனிச்சு பாருங்கள். நிறைய பேரால் 5 வருஷம் கூட கட்டின மனைவியோடு தொடர்ந்து இருக்க முடியும், அடுத்த பொம்பளையும் கல்யாணம் பண்ணிடுறான். இல்லை 10-20 வருஷம் 25 வருஷம் வாழ்ந்தாலும் அதுக்கு பிறகு வேறு ஒன்று போயிடுறான். நம்ம பில்கேட்ஸ் ஐயா இருக்கிறாரில்ல, உங்களுக்கு தெரியும் தானே? இப்போ இலான் மஸ்க்கு தான் உலகத்திலே பெரிய பணக்காரர். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி யார் மைக்ரோசாஃப்ட் முதலாளி? யார்? பில்கேட்ஸ்.
அவர் அந்த அம்மா மெலிண்டா பில்கேட்ஸ் ரொம்ப வருஷம் ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ வாழ முடிய நிலைமை உருவாகி போச்சு. அப்போ என்ன பார்க்குறோம், மனுஷன் கூட மனுஷன் வாழ்கிறது தான் ரொம்ப கடினமாகிறது. இப்படிப்பட்ட கடினமான ஒரு சூழலை தான் தேவ உறவு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது மனித உறவுகளோடு வாழ பழகுகிறோம். ஏன்னா மனிதர்கள் மத்தியில் வாழுகிற பொழுதுதான் சகிப்புத்தன்மை, பொறுமை, தாழ்மை இவைகளெல்லாம் அதிகமாக தேவைப்படும்.